ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யேசுகணேஷ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து சந்திர கிரகணம்ங்க. ஸோ இந்த சந்திர கிரகணம் வந்து பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, எந்த இதுவுமே கிடையாது அப்படின்னு சயின்டிஃபிக்காக சொல்லுவாங்க. ஆனால் பல நூறு வருஷங்களாக, பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏன் சந்திர கிரகணம் நடைபெறும் போது எல்லா கோயில்களையும் சாத்துறாங்க, ஏன் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இதை சில பேர் மூடநம்பிக்கை சொல்கிறாங்க. ஆனால் கன்சீவாக இருக்கும்போது மூடநம்பிக்கையாக இருந்தாலும் நம்ம வந்து ஆதி காலத்தில் இருந்து நம்மளுடைய முன்னோர்கள் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சனும் நம்மள்கிட்ட எழுதாங்க செய்யுது. ஸோ கர்ப்பிணி பெண்கள் வந்து நாளைக்கு சந்திர கிரகணம் நடைபெறும் போது என்னென்ன விஷயத்தை செய்யலாம், என்னென்ன விஷயத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலிக்கும் யாராவது கன்சீவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சந்திர கிரகணம் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 8ஆம் தேதிங்க சந்திர கிரகணம் நாளைக்கு வந்து நிகழுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த சந்திர கிரகணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் வந்து சந்திரன் வர்றதாங்க சந்திர கிரகணம் சொல்கிறாங்க. அதில் பூமியினுடைய நிழல் வந்து முழுவதுமாக சந்திரன் மேலே விழுவுங்க. அது இல்லாமல் சந்திரன் வந்து இயல்புக்கு மாறாக பூமிக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற கர்ப்பிணி பெண்களுக்கும் கோயிலில் நட சாத்துறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் வந்து பூமிக்கு மிக அருகில் வரும்போது சந்திரனுடைய கதிர்வீச்சு வந்து அதிகமாக பூமியில் விழுமாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உலகம் தோன்றினதில் இருந்தே பார்த்தீங்கன்னா கோயில் நடையெல்லாம் சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் கோயிலை திறந்தாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு கோயிலை ஃபுல்லாக நல்லா கழுவி இன்னொரு தடவை வந்து திருப்பி வந்து பூஜை பண்ணுவாங்க. இதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தோஷ காலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம மூடநம்பிக்கையாகவும் கூட எடுத்துக்கலாங்க, சயின்டிஃபிக் ரீதியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த கதிர்வீச்சுகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கதிர்வீச்சு வந்து உலோகப் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ கோயிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பயன்படுத்தினா பித்தளையில் இல்லை செம்புல இல்லை கோல்டில், சாமிக்கெலாம் வந்து நிறைய கோல்டில் இருக்கணும், இந்த மாதிரி உலோகங்களில் அந்த சந்திரனுடைய கதிர்வீச்சுகள் வந்து படும்போது அதை அப்படியே உட்கிரகிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கோயிலில் உள்ள அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த உலோகங்கள் எல்லாமே வந்துட்டு அதனுடைய நிலைப்புத்தன்மையிலிருந்து மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சயின்டிஃபிக் ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதை ஒன்றா தாங்க இருக்குது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்க அப்படின்னா கோயிலில் வந்துட்டு நட சாத்திட்டு நமக்கு திறக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம கர்ப்பிணி பெண்கள் தானே பார்க்குறோம், இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் கோயின்சிடென்ஸ் இருக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கர்ப்ப காலத்தில் சந்திர கிரகணம், நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னா என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது அதை வந்து ஈஸியாக நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கர்ப்பிணிகள் வந்து சந்திர கிரகணம் நிகழும்போது சாப்பிடக்கூடாதுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிடும்போது அதாவது அதனுடைய கதிர்வீச்சுகள் அதிகமாக விழும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ வந்துட்டு இது நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை வந்து பால்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைஜஷன், இன்டைஜஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து சாப்பிட்றத வந்து கர்ப்பிணிகள் வந்து அந்த டயத்தில் நம்ம தவிர்த்துருங்க. சரி, எந்த நேரம் வந்து சந்திர கிரகணம் நாளைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியானம் 2:48 சாயந்தரம் வந்து 6:19 வரைக்கும் சந்திர கிரகணம் வந்து நடக்குதுங்க. இதில் வந்து கொல்கத்தா சைடு வந்து பார்த்திங்கன்னா முழு சந்திர கிரகணம் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் இந்தியா முழுக்க எந்த இடத்துலேருந்து பார்த்தாலுமே சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி அடுத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப ஷார்ப்பான இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம கட் பண்ணக்கூடாதுங்க. அதாவது கத்தி வச்சு காய்கறி வெட்டுறது, சிசர் வச்சு ஏதாவது நூல் வெட்டுறது, இல்லை தையல் மிஷினில் தைக்கிறது, இந்த மாதிரி ஷார்ப்பான கூர்மையான ஆயுதங்கள் கொண்டதை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த சந்திரனுடைய கதிர்வீச்சுகள் வந்து நம்மளுடைய மூளைகளினுடைய எண்ண அலைகளை மாற்றும். ஸோ நம்மளுடைய கவனங்கள் சிதறும், அதை தாங்க இதை சொல்ல வராங்க. ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த கிரகண காலத்துக்கு முன்னாடியே வந்து சாப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி ஷார்ப்பான இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இது பண்ணாதீங்க. முக்கியமாக வந்து வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க.
ஏன் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களாம். கருவில் வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து அந்த சந்திரனினுடைய கதிர்வீச்சுகள் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது கர்ப்பிணி பெண்களை விட வளரக்கூடிய கருவை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து கர்ப்பிணி பெண்கள் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கணுங்க. அடுத்து வீட்டில் உள்ள கதவு ஜன்னல் எல்லாத்தையும் மூடி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கதிர்வீச்சுகள் வந்து வீட்டுக்குள்ளே விழாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள், இதை மூட நம்பிக்கைன்னு சொல்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுங்கள், சரிங்களா. அடுத்து முக்கியமாக பார்த்திங்கன்னா தூங்கக்கூடாதுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூங்கும்போது அதிகமான கதிர்வீச்சுகள் வந்து உட்கிரகிக்குமாங்க கர்ப்பிணி பெண்கள். ஸோ தூங்குறதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் ஏதாவது ஒன்று மனசில் நினச்சிக்கோங்க. அதை நினச்சி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாலே வந்து குழந்தைக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது, நீங்களும் நல்லா ரிலாக்ஸாக இருப்பீங்க. சரி, அப்படி ஏதாவது நீங்கள் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ணுன்னா கிரகண காலத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கோங்க, இல்லைனா அதுக்கு அப்புறமேட்டு வந்து சாப்பிட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் நான் சொன்ன இந்த முக்கியமான விஷயங்கள் வந்து ஆதி காலத்திலருந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றதாங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஆர்னமெண்ட்ஸ் உலோகங்கள் வந்து அணிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதை கழட்டி வச்சுக்கோங்க. கோல்டோ இல்லை வேறு ஏதாவது வந்து பித்தளையிலையோ வேறு ஏதாவது உலோகப் பொருட்களானதில் நீங்கள் வந்து வியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கழட்டி வச்சுருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் கோயிலில் சொன்ன எக்ஸாம்பிள் தான், அதனால தான் அதை வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸில் வந்துட்டு அந்த ரேசஸ் அந்த கதிர்வீச்சு வந்து நல்லா உட்கிரகிச்சு நம்மளுக்கு வந்து அது நெகட்டிவ் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏதாவது ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருந்தால் கழட்டி வச்சுருக்கோங்க. ஷார்ப்பான இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி தூங்கக்கூடாதுங்க, சாப்பிடவும் கூடாது, வெளியில் போகவும் கூடாது. முக்கியமாக வந்து ட்ராவல் வந்து பண்ணுறதை வந்து 100% அவாய்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஏதாவது டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருந்ததுன்னா நாளை கழிச்சு கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இல்லைனா நைட்டோ இல்லை காலம்பரையோ வந்து நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே அல்ட்ராசவுண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இல்லை வந்து எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து நாளை கழித்து வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஏன்னா கதிர்வீச்சினுடைய அலைகள் வந்து மாறும்போது நம்மளுக்கு அல்ட்ராசவுண்டில் மிக கம்மியாக தான் வந்து கதிர்வீச்சை உள்ளே செலுத்தி பார்க்குறாங்க. இருந்தாலும் எதுக்கு அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து சொல்கிறாங்க. இப்போ நான் மறுபடியும் சொல்கிறது ஒன்று தான், இதை வந்து நம்ம கர்ப்ப காலங்களில் எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா அது உங்களோட ஓன் விஷ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்துட்டு நார்மலாக ரிலாக்ஸாக நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, எந்த இதுவுமே இல்லைன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தவிர்க்க முடியாத காரணங்கள்னால இந்த மாதிரி அல்ட்ராசவுண்ட் எடுக்கணும், இல்லை டாக்டரை போய் பார்க்கணும், இல்லை வெளியில் போகணும் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பங்க. ஸோ இந்த மாதிரி நான் போயிட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிருமா அப்படிங்கிறத நெகட்டிவ் தாட்டை மட்டும் நீங்கள் வந்து மனசில் வந்து வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. இது ஜென்ரலாக முன்னோர்கள் சொன்னது, அதை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கே சந்திர கிரகணம். ஸோ முழுசாக நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, ரிலாக்ஸாக இருங்க, உங்களுடைய பிடிச்சமான தெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க, வெளியே போகிறது தான் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சதே பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.